காரன் பைக் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ரொம்பவே ஈஸியான விஷயம் கிடையாது. நம்ம என்னதான் நம்மளோட கார் பைக்கெல்லாம் வந்து பத்திரமாக பார்த்துக்கிட்டாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க செய்யக்கூடிய சிறு பல தவறுகள்னால நம்மளோட வண்டி தான் வந்து அந்த பாதிப்புக்கெல்லாம் உள்ளாகுது. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமில் தான் இந்த காரோட பெயிண்ட்டுமே வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தது. ஸோ அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்மக்கிட்ட வந்துச்சு. ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு கூட சொல்லலாம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கார் நம்மக்கிட்ட வரும்போது ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. பெயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேஜரான ஒர்க்லாம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்க்ரில் மார்க்ஸுமே ரொம்ப பெருசாக இல்லை, ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்பவே நீட்டாக இருந்தது. அண்ட் இந்த கலருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அப்பீலிங்காக இருந்தது. அவர் வந்து எனக்கு இதை பாலிஷ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டார். நான் கூட நல்லா தான் இருக்குது, இதுக்கு எதுக்கு பாலிஷ் பண்ணணுன்ற மாதிரி கேட்கும்போது தான் அவர் சொன்னார், பெயிண்ட்டை வந்து தொடும்போது ஒரு ரஃப்னஸ் இருக்குது, நாட் ஓன்லி பெயிண்ட்டு கிளாஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மாதிரி புளி புளியாக தெரியுது அப்படின்ற போது. ஸோ அப்போ ரீசெண்டாக ஏதாவது உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை ஆஃபீஸில் எங்கேயாச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இல்லை பெயிண்டிங் வார்னிஷ் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்களா அப்படின்னு நான் கேட்டபோது, ஆமாம் எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னாரு. ஸோ அங்கேருந்து பெயிண்டிங் பண்ணுற ஓவர் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டீட்டெயிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலிங் லாங்குவேஜில் நாங்கள் வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸில் சொல்கிற வார்த்தைகள் அப்படின்னா ஓவர் ஸ்ப்ரே ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணும்போது அந்த பெயிண்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து ஓவர் ஸ்ப்ரே ஆகிருக்கு. இது பொதுவாக எந்தெந்த இடங்களில் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம மெக்கானிக் சர்வீஸோ இல்லை அந்த மாதிரி கொடுக்கும்போது அங்கே பெயிண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த பெயிண்ட் வந்து காற்றுல பறந்து வந்து பக்கத்தில் இருக்கிற வண்டிங்களெல்லாம் வந்து படும். அண்டு செகண்ட் திங் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை வார்னிஷ் ஒர்க் அந்த மாதிரி வுட் வார்னிஷ் அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அது காற்றுல பறந்து வந்து உங்கள் கார் அண்ட் பைக் மேலெலாம் வந்து படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கும் போது அங்கே ஏதாவது பிரிட்ஜ் ஒர்க்கோ இல்லை பில்டிங் ஒர்க் பண்ணும்போது அங்கே மிஷின்லேயோ இல்லை ஏதாவது பெயிண்ட் பண்ணும்போது அதுவும் காற்றுல வந்து பறந்து வரும். இந்த மாதிரி வந்து நிறைய ஓவர் ஸ்ப்ரே ஆன வண்டியோட இதெல்லாம் நம்மக்கிட்ட வந்திருக்கு. குறிப்பாக வந்து ஒரு டூ வீலர் வந்து அவர் சர்வீஸ் கொடுக்கும்போது அங்கே வந்து உள்ளேயே ஒரு பைக்குக்கு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அந்த பைக்கோட அவங்க அடித்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கோட அலாய் வீல்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஓவர் ஸ்ப்ரே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கஸ்டமர் வந்து அவர் ஹைவேஸில் எங்கேயோ போயிட்டுருக்கும்போது பிரிட்ஜில் பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த சைடு போன அவங்களோட கேங்காக போன வண்டியில் எல்லாத்துலேயுமே ஃப்ரண்ட்டில் டூ வீலரில் ஃப்ரண்ட் சைடு எல்லாத்துலேயுமே இந்த ஓவர் ஸ்ப்ரே ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ரோட்டில் போகும்போது ஆகக்கூடிய ஓவர் ஸ்ப்ரேயெல்லாம் வந்து நம்மளால் ஒன்றுமே தடுக்க முடியாது. பட் உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை ஆஃபீஸ் பக்கத்தில் ஏதாச்சும் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட காரை வந்து இல்லை பைக்கானாலும் கவர் போட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி இஷ்யூஸில் இருந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவர் நம்மளை அப்ரோச் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதை கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக வந்து எனக்கு எடுக்கணும், பெயிண்ட்டை எந்த ஒரு டேமேஜ் படுத்தாமலும் எடுக்கணும் அப்படின்றதான் நம்மக்கிட்ட கேட்டார். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளோட ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த வண்டியை வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு ரவுண்டு வந்து கிளேபார் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டேஜ் பெயிண்ட் கரெக்ஷன் சொல்லுவோம். ஃபஸ்ட் லெவல் காம்பவுண்டிங், செகண்ட் லெவல் ஃபினிஷிங் பாலிஷ், அண்ட் ஃபைனல் ப்ரொடெக்ஷன் லேயர்ஸ் மாதிரி ஏதாவது கோட்டிங்கோ இல்லை சீலண்ட்டோ அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த வண்டியில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம்.
அண்ட் இதோட பெயிண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக நான் என்ன யூஸ் பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தார். அவர்கிட்ட வந்து மெக்கீஸ் 37 சொல்லிட்டு ஒரு பிராண்டில் வந்து ஒன் ஸ்டெப் செராமிக்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ் பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. அவரும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தார். இந்த காரில் வந்து நான் அந்த மெக்கீஸ் 37 ஒன் ஸ்டெப் செராமிக் கோட்டிங் தான் வந்து ப்ரொடெக்டிவ் லேயராக வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நம்ம எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்ற பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸோ இல்லை ஹார்ம்ஃபுல்லாக இல்லை ரொம்ப அக்ரஸிவான ட்ரீட்மெண்ட் வந்து இந்த கார் பெயிண்ட்டில் வந்து பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் டீடைலர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ நாட் ஓன்லி மீ, என்ன மாதிரி இருக்கக்கூடிய டீடைலிங் சென்டர்ஸ்க்கெலாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த ஓவர் ஸ்ப்ரே எடுக்கிறதுக்கு நம்ம பண்ணின மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி உங்களோட கார் அண்ட் பைக்கை வந்து அந்த ஓவர் ஸ்ப்ரேலேருந்து ரெக்கவர் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு இன்சிடெண்ட் வந்து நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எதுக்காக அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு ஒரு சின்ன அவேர்னஸ் ஆகும். இதே மாதிரி ஓவர் ஸ்ப்ரே இஷ்யூ வந்து ஒரு கஸ்டமர் ஃபேஸ் பண்ணியிருந்தார். அவர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 BMW காரு அண்ட் ஒரு இனோவா இதெல்லாம் இருந்தது. பக்கத்தில் ஒரு வுட் வார்னிஷ் அடிக்கிற வேலை நடந்துகிட்ருக்கும்போது இந்த கார் எல்லாமே இவங்களோட கார் பார்க்கிங் ஏரியாவில் இருந்திருக்கு. இது எல்லாமே காற்றுல பறந்து வந்து அவங்களோட கார் அண்ட் பைக் எல்லாத்து மேலேயுமே பட்டிருக்கு. இது ரொம்ப சுறசுறப்பாக இருந்தது. அண்ட் மோரோவர் விண்ட்ஷீல்டில் பட்டிருக்கிறனால அந்த விசிபிலிட்டிலாம் ரொம்பவே வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி, இதை எப்படியாச்சும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 டீடைலிங் சென்டர்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. அங்கே இதுக்கு உண்டான ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் டேக்கனாகவும் இருக்குது அண்டு ரேட்ஸ் வந்து இதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 காரையுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல சர்ச் பண்ணி பார்க்கும்போது வீட்டுக்கே வந்து ஒருத்தர் வந்து பாலிஷ் பண்ணி கொடுக்குறேன்னு இருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காருக்கு வந்து 2000 ரூபாயோ 2500 ரூபாயோ சொல்லியிருக்காங்க. அண்ட் அவர் பண்ணின ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா எமரி ஷீட் போட்டு கார் ஃபுல்லுத்தையுமே வந்து தேய்ச்சிருக்காங்க. தேய்ச்சிட்டு அவர் பாலிஷ் பண்ணிட்டு போகும்போது இவங்களுக்கு மெயின் திங் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு, பட் இன்னொரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் எமரி ஷீட் போட்டது வந்து பார்த்திங்கன்னா இது வெட் சாண்டிங் ட்ரை சாண்டிங் சொல்லிட்டு ரெண்டு மெத்தட் இருக்குது. இவர் பண்ணினது வந்து ட்ரை சாண்டிங். இவர் போட்டு தேய் தேயின் தேய்ச்சனால இந்த கார் எல்லாத்துலேயுமே வந்து அந்த எமரி ஷீட் போட்ட மார்க் வந்து 2-3 நாள் கழித்து அவங்க வெயிலில் வண்டியை நிப்பாட்டும் போது தான் தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப அக்ரஸிவான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து காருக்கு வந்து மெயினாக பண்ணக்கூடாது. ஸோ பெயிண்ட்லாம் வந்து ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணி டீடைலிங் ப்ராசஸ்லாம் பண்ணி பண்ணுறது தான் ரொம்பவே நல்ல மாதிரி விஷயம்னு சொல்கிறேன். பிகாஸ் ஏன்னா அவர் வந்து இப்போ அந்த 4 காருக்குமே வந்து பே பண்ணது ரொம்பவே கம்மியான காசாக இருக்கும். அதுக்கப்புறமேல அந்த ஒர்க் பண்ணிட்டு போகிறவனால அந்த கார் எல்லாத்தையுமே அவர் ரீபெயிண்ட் பண்ணணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்து ஆளாயிட்டார். ஸோ இந்த மாதிரி ஓவர் ஸ்ப்ரேயில் இருந்து உங்களோட பைக்காக காரையோ வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துச்சுன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் படாமல் உங்களோட காரையோ பைக்கையோ வந்து கண்டிப்பாக வந்து கவர் பண்ணி வைங்க. பிகாஸ் இந்த ஓவர் ஸ்ப்ரே ஆச்சு அப்படின்னா அன்வான்டாக வந்து நீங்கள் ஒரு டீடைலிங்க்கு வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் ரெகுலராக சர்வீஸ் கொடுக்கக்கூடிய சர்வீஸ் சென்டர்ஸில் பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா அங்கேயுமே வந்து கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, பெயிண்டிங்ட்டு பண்ணுறீங்கன்னா பார்த்து பண்ணுங்கள், ஓவர் ஸ்ப்ரே ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் ஓவர் ஸ்ப்ரேவை பற்றி தெரியாத இருந்தவங்களுக்கு இதை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் ஃப்ரம் த பிளிங்க் டீடைலிங் ஸ்டுடியோ. நன்றி, வணக்கம்.